ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கலாக்கானம் காலங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு டால் கேக் எப்படி பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இந்த டால் கேக் பண்ணுறதுக்கு ஸ்பாஞ்ச் வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்பாஞ்சையுமே வந்து ஒரு 4 layers வந்து கட் பண்ணியும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐசிங் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 4 layers நம்ம வந்து ஐசிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கேக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து விப்பிங் க்ரீமால் கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ கேக்கை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே நம்ம ஈவன் பண்ணி விட்டுடலாம். ஈவன் பண்ணதுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கீழேருந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ளவர்ஸ் போடுறதுக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு லேயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லேயர் அந்த மாதிரி வந்துட்டு மேலே வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளவராலே ஃபில் பண்ண போகிறோம் ஃப்ளவர் டிசைன் வச்சு. Thank you.
தென் இப்போது க்ரீன் கலர் யூஸ் பண்ணி ஃப்ராக்குக்கு வந்து ஒரு பார்டர் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி மிடில் நான் கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன், அதில் வந்து இந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். தென் வந்து இந்த ஃப்ராக் அந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும், அந்த கேப்பையுமே வந்து நம்ம லீஃப் டிசைன் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம பார்பி டாலை வந்து மிடலில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பார்பி டாலுக்கு ட்ரெஸ் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குட்டி ஃப்ளவர் நாசில் வச்சு நான் ட்ரெஸ் டிசைன் பண்ணிக்க போகிறேன். தென் இப்போ டிசைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மல்டி கலர் பீட்ஸ் வந்து லைட்டாக முன்னாடி அந்த ஃப்ளவர்ஸில் மட்டும் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்ராக்டிவாக இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது. கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.